எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். வெரைட்டி ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய செஞ்சுருக்கேன். இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது தக்காளி பாத். இது நம்ம கொஞ்சம் இந்த பிஸ்பெல்லா பாத் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த தக்காளி பாத் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். ஒரு போலில் அரை கப் பச்சரிசி, அரை கப் துவரம்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வைங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஊற வச்ச அரிசியும் துவரம்பருப்பும் சேர்த்து இதில் 5 கப் தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணியும் எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து குக்கரை மூடி ஒரு 4 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. நாலு விசில் வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்க. அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. வேற போலுக்கு மாத்தி வச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊத்தி சூடானதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. நல்ல பொன்னிறமா வறுப்பட்டதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து, பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பெரட்டி விட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், புடுசா நறுக்கின 1 துண்டு இஞ்சி, நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்குங்க. அடுத்து அரைக்கப்பளவுக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து கலந்து விடுங்க. இது கூட 6 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே தக்காளியிலேருந்து தான் கிடைக்கும். அதனால கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிச்சதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆனதும் வேக வச்ச அரிசி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வத்தி திக்காகணும். இப்போ நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் தூவி கொஞ்சமா நெய் ஊற்றி இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளி பாத் நல்லா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை உருளைக்கிழங்கு ஃப்ரை அப்புறம் அப்பளம் வச்சு சர்வ் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு நல்ல வெரைட்டி ரைஸ் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.